இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் வயரிங்கில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவில் பிளான் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு பார்த்தோம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன போர்ஷன், ஹாலு, பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன், டாய்லெட், இந்த மாதிரி பிளான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். அதை பார்த்து பிளான் ஆஃப் த பில்டிங் ஸ்டெப் ஒனில் வரைஞ்சிருந்தோம். ஸ்டெப் டூவில் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன ரூமில் எந்த அளவில் டியூப்லைட் ஃபிட்டிங் எத்தனை வரணும், ஃபேன் பாயிண்ட்டு, ப்ளக் பாயிண்ட்டு, ஆர்டினரி லேம்ப் பாயிண்ட், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய டேபிளாக காலத்தில் இருக்கக்கூடிய பார்த்து நம்ம ஸ்டெப் டூவில் நம்ம அந்த ஃபிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ரெண்டையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டெப் த்ரீல டோட்டல் லோடு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிளான் படி என்னென்ன ஃபிட்டிங்ஸு, அந்த ஃபிட்டிங்ஸ்க்கான அப்ராக்சிமேட் லோடு எவ்வளவு, டோட்டல் லோடு எவ்வளோன்னு பார்த்தா, டோட்டல் லோடு கால்குலேட் பண்ணும்போது இன்கேடசன் லேம்ப் ஆர்டினரி லேம்ப் வந்து 60 வாட்ஸு, டியூப்லைட்ஸ் ஒரு 40 வாட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், ஃபேன் 60 வாட்ஸு, ப்ளக் பாயிண்ட் 100 வாட்ஸ்னு அசியூம் பண்ணி டோட்டல் லோடாக கால்குலேட் பண்ணும்போது 1200 வாட்ஸ் வந்துச்சு. அந்த 1200 வாட்ஸ் டோட்டல் வாட்ஸு, அந்த டோட்டல் வாட்ஸை எத்தனை சர்க்கியூட்டாக பிரிக்கிறது, நம்ம ஏற்கனவே ஐஇ ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்சிமம் 800 வாட்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா ரெண்டு சப்சர்க்கியூட்டாக பிரிச்சிடணும், அல்லது 10 பாயிண்ட்ஸுக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கிறணும். 10 பாயிண்ட்ஸ் அல்லது 800 வாட்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சப்சர்க்கியூட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது ரெண்டு சப்சர்க்கியூட்டாக பிரிச்சிடணுன்றதான் ஐஇ ரூலு. அதன்படி டோட்டல் லோடு வந்து 1200 வாட்ஸு. அந்த 1200 வாட்ஸை நம்ம ரெண்டு சப்சர்க்கியூட்டாக பிரித்தோம், சப்சர்க்கியூட் 1, சப்சர்க்கியூட் 2னு பிரித்தோம், சரிங்களா. அந்த சப்சர்க்கியூட் 1, சப்சர்க்கியூட் 2ல எது இருந்துச்சுன்னா, சப்சர்க்கியூட் 1ல ஹாலு, பாத்ரூமு, டாய்லெட் மூணையும் சேர்த்து சப்சர்க்கியூட் 1ஆகவும் டிசைன் பண்ணி வயரிங் பண்ணுறதாக வச்சுருக்கோம். அடுத்து சப்சர்க்கியூட் 2ல பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, கிச்சன், இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு போர்ஷனையும் சப்சர்க்கியூட் 2ல நம்ம வயரிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அப்போ ரெண்டு சர்க்கியூட்டாக பிரிச்சுருக்கோம், சப்சர்க்கியூட் 1, சப்சர்க்கியூட் 2. சப்சர்க்கியூட் 1ல டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது 650 வாட்ஸு, சப்சர்க்கியூட் 2ல 520 வாட்ஸ், ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது 1200 வாட்ஸ் பிரிச்சிருக்கோம், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மீட்டர் போர்டிலிருந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், மீட்டர் போர்டிலிருந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வரக்கூடிய வயரோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2.5 mm² இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து சுவிட்சு போர்டிலிருந்து மெயின் போர்டிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டிலிருந்து சுவிட்சு போர்டிலிருந்து பாயிண்ட்டுக்கு எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 mm² இருக்கிற மாதிரி வயரோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும்னு செலெக்ஷன் ஆஃப் வயர் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 6 வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த பிளான் படி நம்ம டயக்ராம் இருக்கு, டயக்ராமில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட், அதாவது அதோட லென்த் பிரெத்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. இது கால்குலேஷன் லோடில் வந்து டோட்டல் லோடை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த டோட்டல் லோடு போகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். அந்த கரண்ட்டை பார்க்கும்போது சப்சர்க்கியூட் 1ல டோட்டல் கரண்ட் வந்து 10 பாயிண்ட் சம்திங் ஆம்பியர் இருந்துச்சு. சப்சர்க்கியூட் 1, சப்சர்க்கியூட் 2ல தனித்தனியாக கரண்ட்டோட அந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டோட அளவு எவ்வளோன்றது நம்ம கால்குலேட் பண்ணோம். அதை வச்சு தான் நம்ம அந்த மெயின் சுவிட்சு, சரிங்களா, அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டிபிஐ சுவிட்சுன்றது மெயின் சுவிட்சு, இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது தான் அதுக்கு தகுந்த ரோல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெயின் சுவிட்சில் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம், செலெக்ஷன் ஆஃப் மெயின் சுவிட்ச். ஏன்னா டோட்டல் கரண்ட்ன்றது ஃபுல் லோடு கரண்ட். அப்போ மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணும்போது 2 × ஃபுல் லோடு கரண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த அளவுக்கு அதில் போகக்கூடிய அதிகப்படியான கரண்ட்டை தாங்குற மாதிரி நம்ம மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ 10 ஆம்பியர், 10.42 ஆம்பியராக இருக்கும்போது நமக்கு
சுவிட்ச் வந்து 15 ஆம்பியர் சுவிட்சாக நம்ம செலக்ட் பண்ணி மெயின் சுவிட்சாக எடுத்துக்கலாம் அப்படின்றத செலெக்ஷன் ஆஃப் சுவிட்சில் பார்த்தோம், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பைப், பிவிசி காண்டாக்ட் பைப்பாக எப்படி எந்த அளவில் நம்ம மெஷர்மெண்ட்டாக எடுக்கிறது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா பிவிசி பைப் தான் வயரிங் பண்ணும்போது வேஸ்டேஜ் 20% எடுத்துக்கிடுவோம், சரிங்களா. அது வந்து 20% அடிஷ்னலாக வேஸ்டேஜ் எடுத்துக்கிடுவோம். ஆனால் மெயினாக பில்டிங்கில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு, நம்ம கொடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் டீட்டெயில்ஸு, ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கு அந்த பாயிண்ட் டீட்டெயில்ஸு எங்கெல்லாம் வருதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் பில்டிங்கில் இருக்கக்கூடிய பிளான் படி டோட்டல் லென்த் ஆஃப் பிவிசி கான்ட்ராக்ட் பைப் நம்ம எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 20% போடும்போது நமக்கு டோட்டல் பிவிசியோட அளவு கிடைக்கும், அது மீட்டரில் கிடைக்குது, சரிங்களா. அதை அடுத்து பிவிசி பைப்போட லென்த் கண்டுபிடிச்ச பிறகு ஒயரோட லென்த் எல்லாமே கண்டுபிடிக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்சர்க்கியூட் ஒன்ல, ஃபர்ஸ்ட் வந்து சப்சர்க்கியூட் ஒன்ல பிவிசி கான்டாக்ட் பைப்போட லென்த் என்னன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இப்போ இந்த டயாகிராம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு டு சுவிட்ச் போர்டு ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு டு சுவிட்ச் போர்டு ஒன், மெயின் டிஸ்ட்ரிபியூட் அதாவது இந்த MDB இருக்கா, மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுனாலும் தான் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லாம் வரும், சரியா. டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் டு சுவிட்ச் போர்டு ஒன், மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் டு சுவிட்ச் போர்டு ஒன். இப்போ மெயின் சுவிட்ச் போர்டு டிஸ்ட்ரிபியூஷன், மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் டு சுவிட்ச் போர்டு ஒன், இந்த பகுதி தான், சரிங்களா. இந்த பகுதி அதில் ஈக்குவல் டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெர்டிக்கல் ரன், வெர்டிக்கல் ரன்னா செங்குத்தாக போகக்கூடிய பைப்போட அளவு, வெர்டிக்கல் ரன் பிளஸ் ஹரிசாண்டல் ரன் பிளஸ் வெர்டிக்கல் டிராப், சரிங்களா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் போர்டு ஒன் வரையும், சுவிட்ச் போர்டு ஒன் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் போகக்கூடிய அந்த பைப்போட இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு போகக்கூடிய அந்த பைப்போட அளவை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும், சரிங்களா. மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சுவிட்ச் ஒன் போர்டு வரைக்கும், சுவிட்ச் ஒன் சுவிட்ச் போர்டு ஒன், சரிங்களா. இப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா வெர்டிக்கல் ரன், வெர்டிக்கல்லாம் செங்குத்தாக போகக்கூடிய ரன் பிளஸ் ஹரிசாண்டல் ரன் பிளஸ் வெர்டிக்கல் டிராப். இப்போ 2.5 பிளஸ் ஒன் மைனஸ் 1.5, 2.5ன்றது கிரவுண்ட் லெவலில் இருந்து, கிரவுண்ட் லெவல் நான் நிற்கிற மாதிரி கிரவுண்ட் இருக்குதுங்களா, அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து பைப்பு அதாவது சுவர் இருக்கு, இந்த சுவற்று பகுதியில் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் மினிமம்னா, அந்த பைப் போகக்கூடிய அளவு கிரவுண்ட் லெவலில் இருந்து 2.5 மீட்டர் அளவு இருக்கணும். ஐயூரில் என்ன சொல்கிறாங்க, கிரவுண்ட் லெவலில் இருந்து பிவிசி பைப்பு கன்சிடர் போகுது, சுவற்றுக்குள்ளே தான் போகுது, சுவற்றின் உள்ளே தான் போகுது, ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருந்து சுவற்றின் ஹைட்டில் மொத்த ஹைட்டில் கிரவுண்ட் லெவலில் இருந்து 2.5 மீட்டர் ஹைட்டில் தான் பைப்பு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் 2.5 மீட்டர், 2.5 மீட்டர்ஸ் வரக்கூடிய 2.5 மீட்டர்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து ஹரிசாண்டில் போகக்கூடிய பைப்போட அளவு வந்து 2.5 மீட்டர் மைனஸ் 1.5 மீட்டர். 1.5 மீட்டர் என்னென்னா இந்த 1.5 மீட்டர்ன்றது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருந்தாலும் சரி சுவிட்சு போட இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருந்தாலும் சரி சுவிட்சு போட இருந்தாலும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருந்தாலும் சரி சுவிட்சு போட இருந்தாலும் சரி ரெண்டுமே கிரவுண்ட் லெவலில் இருந்து தரமட்டத்தில் இருந்து 1.5 மீட்டர் இங்கேருந்து இப்போ 1.5 மீட்டர்னா இதை வச்சுக்கோ அப்ராக்சிமேட்டாக கிரவுண்ட் லெவலேருந்து 1.5 மீட்டர்னா இவ்வளோ வந்து வச்சுங்க. இந்த இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டும் இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் போட இருந்தாலும் சரி, சரிங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது சுவிட்சு போட இருந்தாலும் சரி எல்லாமே கிரவுண்ட் லெவலேருந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றத ஐயர் உள்ள சொல்கிறாங்க. ஸோ அது 1.5 மீட்டர். இந்த 2.5 மீட்டர்ன்றது இது 1.5 மீட்டர்ன்றது என்னது, அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருந்தாலும் சரி சுவிட்சு போட இருந்தாலும் சரி 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்போ ஏற்கனவே உள்ள உயரத்தில் இந்த ஹைட்டில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுன்றதும் சுவிட்சு போடுன்றதும் இந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன சொன்னோம், பைப்பை கால்குலேட் பண்ணணும்.
ஸோ இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த 2.5 மீட்டர் என்னன்னா, இந்த பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பைப்போட பைப் எந்த ஹைட்ல போகணும்னு சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் லெவல இருந்து பைப்போட ஹைட்டு, பைப் போகக்கூடிய ஹைட் எவ்வளவு இருக்கணும், சுவற்று பகுதியில 2.5 மீட்டர் சரிங்களா. அப்ப ஏற்கனவே 1.5 மீட்டர் ஹைட்ல இங்க பாக்ஸ ஃபிட் பண்ணிட்டோம் சரிங்களா, 1.5 மீட்டர் இங்க இருந்து மறுபடியும் 2.5 மீட்டர் ஹைட்ல தான் பைப் போகுது. அப்போ இந்த பாக்ஸ் இருக்குது 1.5 மீட்டர் ஹைட்ல, சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, சுவிட்ச் போர்டு இங்க இருந்து அந்த 2.5 மீட்டருக்கு பைப் போகக்கூடிய அளவு, இங்க இருந்து வெர்டிகலா போகணும் இல்லையா, ஏற்கனவே பைப் அங்க போகுது, அங்கதான் போகணும், அந்த ஹைட்ல தான் பைப் போகுது, ஹரிசாண்டலா பைப் போகக்கூடிய கிரவுண்ட் லெவல இருந்து ஹரிசாண்டலா போகக்கூடிய பைப்போட ஹைட் அவன் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் இருந்து 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் ஹைட்ல தான் பைப் போகணும். நம்ம 1.5 மீட்டர் ஹைட்ல சுவிட்ச் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 1.5 மீட்டர் ஹைட்ல இருந்து அந்த 2.5 மீட்டர் நம்ம வெர்டிகலா ஒரு பைப் ஜாயின் பண்ணணும் இல்லையா, இங்க இருந்து சுவிட்ச் போர்டுல இருந்து அந்த பாயிண்ட் ஒரு லைன் பாயிண்டா இருக்கலாம், ஒரு ஃபேன் பாயிண்ட் போகக்கூடிய லைனா இருக்கலாம், இங்க இருந்து சுவிட்ச் போர்டுல இருந்து வெர்டிகலா ஒரு ரன், இங்க இருந்து போகக்கூடிய ஒரு பைப் வெர்டிகலா போகக்கூடிய பைப்பை தான் வெர்டிகல் ரன் சொல்றாங்க. சுவிட்ச் போர்டுல இருந்து ஒரு பைப்பு நேரம் அங்க போய் ஜாயின் ஆகும். அப்போ 1.5 மீட்டர் ஹைட்ல இருக்கு, அது 2.5 மீட்டர் ஹைட்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை தான் சொல்றாங்க 2.5 மீட்டர், 2.5 மீட்டர் மைனஸ் இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டோட ஹைட் 1.5 மீட்டர் மைனஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. இது 2.5 மீட்டர்ன்றது ஐயர் உள்ள சொன்ன மாதிரி பைப்பு எந்த அளவு ஹைட்ல போனோம், ஹரிசாண்டில் போகக்கூடிய பைப்போட ஹைட் எவ்வளவு இருக்கணும்னா கிரவுண்ட் லெவல் இருந்து 2.5 மீட்டர் ஹைட்டு அது. இது 1.5 மீட்டர்ன்றது மைனஸ் பண்றாங்க. இது என்ன 1.5 மீட்டர்னா, ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸா இருந்தாலும் சரி சுவிட்ச் போர்டா இருந்தாலும் சரி 1.5 மீட்டர் ஹைட்ல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்றாங்க. அப்போ அந்த வெர்டிகல் ரன் எவ்வளவு வந்துடும், 2.5 - 1.5 அளவு 1 மீட்டர் வரும் இந்த இடத்துல, 1 மீட்டர் இந்த இடத்துல 1 மீட்டர் வரும் சரிங்களா. 1 மீட்டர் வச்சுக்கலாம் பிளஸ் இது 5 மீட்டர்னா என்ன, 5 மீட்டர்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்ப மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து சுவிட்ச் போர்டு 1, சுவிட்ச் போர்டு 1 இருக்கு. இந்த பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து சுவிட்ச் போர்டு 1 வரைக்கும் இந்த பில்டிங்கோட லெந்த் பாத்தீங்கன்னா, இந்த ஹாலோட லெந்த், ஹாலோட லெந்த் எவ்வளவு, 5 மீட்டர், ஹாலோட லெந்த் 5 மீட்டர். ஸோ அந்த 5 மீட்டர் தான் இங்க போட்டாங்க 5 மீட்டர் சரிங்களா. மைனஸ் 0.5 - 0.5 அப்படின்னா என்ன, இதோட லெந்த் 5 மீட்டர் எடுத்துட்டாங்க, லென்த்தோட பைப்போட லெந்த் வந்து 5 மீட்டர்னு போட்டாங்க. இப்ப இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்பயுமே சுவர் இருக்குன்னா இந்த கார்னர் பகுதியை ஒட்டி நம்ம வந்து பாக்ஸை ஃபிட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் தள்ளி தான் ஃபிட் பண்ணுவோம், தள்ளி ஃபிட் பண்ணுவோம், அதோட சென்ட்ரல் பகுதியிலிருந்து தான் நம்ம வந்து பைப்பை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த சுவரோட இந்த சுவர் இருக்குன்னா இந்த சுவரின் பகுதியில் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை இங்கே 0.5 நமக்கு குறையும், 0.5 மைனஸ் பண்ணணும், பைப்போட லெத்தில் 0.5 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு ஒன்று இருந்தால் இந்த சுவர் பகுதியில் இருக்குது, சுவர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நம்ம சுவிட்ச் போர்டை ஃபிட் பண்ணுவோம். அப்படிங்க போது இங்கே வந்து 0.5 மீட்டரை நம்ம லெஸ் பண்ணுறோம். அதுதான் இருக்குது டோட்டல் லென்த்து இங்கேருந்து இந்த மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருந்து சுவிட்ச் போர்டு 1 வரைக்கும் டோட்டல் லென்த்து 5 மீட்டர் மைனஸ் இந்த பக்கம் 0.5 மீட்டர் கழிக்கிறோம், இந்த பக்கம் 0.5 மீட்டரை லெஸ் பண்ணிடுறோம், பைப்போட லென்த்தில் குறைச்சிடுறோம். அப்போ 5 அதாவது 5 மீட்டர் மைனஸ் 0.5 மீட்டர் மைனஸ் 0.5 மீட்டர் இதை நம்ம மொத்தமாக பார்க்கும்போது எழுதுகிறோம். 0.5 மீட்டர் மைனஸ் 0.5 மீட்டர்னா 1 மீட்டர் போயிருந்தா, அப்போ 5 மீட்டரில் 1 மீட்டர் போச்சுன்னா 4 மீட்டர் இங்கே 4 மீட்டர் வந்துடும் சரிங்களா. அடுத்து 2.5 - 1.5 சரிங்களா, இங்கே தான் ஏற்கனவே சொன்னபடிதான். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துடுது, இங்கேருந்து இங்கே வந்துடுது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுவிட்ச் போர்டு வந்துருச்சு, சுவிட்ச் போர்டு இருக்கு, சுவிட்ச் போர்டில் இருந்து சுவிட்ச் போர்டு ஏற்கனவே 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கு, பைப்போட ஹைட் எவ்வளோ இருக்கணும், கிரவுண்ட் லெவலில் இருந்து பைப்போட ஹைட் எவ்வளோ இருக்கணும், 2.5 மீட்டர் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் இருந்துச்சு, கிரவுண்ட் லெவலில் இருந்து பைப்போட ஹைட் எவ்வளோ இருக்கணும், கழிக்கும் போது 1 மீட்டர் வந்துச்சு. இது வந்து கால்குலேஷன், மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கால்குலேஷன் இது வந்துடும். இங்க இருந்து டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம், 5 மீட்டர், ரெண்டு பக்கமும் 0.5 மீட்டர் 0.5 மீட்டரை கழிச்சு 4 மீட்டர் நம்ம கழிச்சிருக்கு, பிளஸ்
இது 2.5 minus 1.5 இந்த கால்குலேஷன் இங்க ஒரு எது வருதுனா இந்த டிஸ் சுவிட்ச் போர்டு ஒண்ணுக்கு வருது. சுவிட்ச் போர்டோட ஹைட் எவ்வளவு இருக்குது? 1.5 மீட்டர்ல ஹைட்ல சுவிட்ச் போர்ட ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். கிரவுண்ட்ல இருந்து 1.5 மீட்டர். அதே மாதிரி பைப் எக்கறல ஹரிசான்ல போடுறோம் சொல்லிருக்கோம். கிரவுண்ட்ல இருந்து 2.5 மீட்டர் ஹைட்ல ஹரிசான்ல போடுறோம். அப்ப 2.5 மீட்டர் ஹைட் பைப்போட ஹைட் போயிட்டு இருக்கு. அது மைனஸ் சுவிட்ச் போர்டோட ஹைட்டை கழிக்கும் போது நமக்கு அந்த வெர்டிகல் டிராப் எவ்வளவு வந்துடும் சரிங்களா? வெர்டிகல் டிராப் எவ்வளவு வருது? வெர்டிகல் டிராப் 1 மீட்டர். அப்ப மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கு, இங்க சுவிட்ச் போர்டு ஒண்ணு இருக்கு, ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்வோம்? மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இங்க இருக்குன்னா இங்க இருந்து 1 மீட்டர் ஹைட்டு இப்படி ஹரிசான் ரன்னு, அதுக்கடுத்து வெர்டிகல் டிராப் இங்க சுவிட்ச் போர்டு ஒண்ணு இருக்கு, அதோட கால்குலேஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா? அப்ப 2.5 மைனஸ் 1.5 தான் 1 மீட்டர் வந்துடும். பிளஸ் 5 மீட்டர் மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 மீட்டர் கால்குலேட் பண்ணும்போது இங்கே 4 மீட்டர் வந்துடும். பிளஸ் 2.5 மைனஸ் 1.5 மீட்டர்னா இங்கே மைனஸ் பண்ணும் 1 மீட்டர் வந்துடும். டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 6 மீட்டர். அப்போ இந்த மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருந்து சுவிட்ச் போர்டு 1 வரைக்கும் நம்ம வெர்டிக்கல் ரன்னு பிளஸ் ஹரிசான்டல் ரன்னு பிளஸ் வெர்டிக்கல் டிராப் இந்த மூணும் கால்குலேட் பண்ணி வரும்பொழுது 6 மீட்டர் பைப் இருந்தால் போதும். 6 மீட்டர் பைப் இருந்தால் சுவிட்ச் போர்டு 1 அங்கிருந்து நம்ம என்ன செய்யறோம்? டியூப்லைட் 1க்கு அந்த பைப்பை கொண்டு வரும், அதுக்கான அளவு என்னன்னு பார்க்கணும் சரிங்களா? இப்ப அதே தான் சரிங்களா? இப்ப சுவிட்ச் போர்டு 1 பார்க்கும்போது சுவிட்ச் போர்டு எவ்வளவு இருக்குது? 1.5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. சுவிட்ச் போர்டு 1.5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அந்த சுவிட்ச் போர்டுல இருந்து நம்ம பைப்போட ஹைட்ல பார்க்கும்போது, ஏன்னா சுவிட்ச் போர்டு 1.5 மீட்டர் ஹைட்ல இருக்கு, அங்கிருந்து பைப் எவ்வளவு தூரத்தில் ஹைட்ல போட்டுருக்கோம்? 2.5 மீட்டர்ல போட்டுருக்கோம். அப்ப ரெண்டு கடையில் எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டர். 1 மீட்டர் வெர்டிகல் ரன், வெர்டிகல் ரன்னு 1 மீட்டர் பிளஸ் 2.5 மைனஸ் 0.5 அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இங்கேருந்து 0.5 மீட்டர் கழிச்சிடும். இங்கேருந்து சுவிட்ச் போர்டு 1லேருந்து 0.5 மீட்டர் கழிச்சிடும். இங்கே மொத்த லென்த் எவ்வளோ பில்டிங்கு, ஹாலோட லென்த் எவ்வளோ? 5 மீட்டரு. சென்டரில் வர மாதிரி நம்ம டியூப்லைட்டை ஃபிட் பண்ணுறோம். டியூப்லைட்டை ஃபிட் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்டு 2.5 மீட்டர், சென்டர் பாயிண்ட் வந்து 5 மீட்டரில் பாதிக்கும்போது 2.5 மீட்டர், 2.5 மீட்டரில் 0.5 கழிச்சிடும். ஏன்னா இங்கே தள்ளி தானே சுவிட்ச் போட வச்சுருக்கோம். அப்போ இங்கே 0.5 மீட்டர் கழிஞ்சிடும் சரிங்களா? லெஸ் பண்ணுறோம். அப்போ 2.5 மீட்டரில் 0.5 மீட்டரில் கழிச்சோம்னா 2 மீட்டர். இது 2 மீட்ரு, இதில் லெஸ் பண்ணோம்னா 1 மீட்ரு, மொத்தம் 3 மீட்ரு. அப்போ சுவிட்ச் போர்டு 1லேருந்து டியூப்லைட் 1க்கு தேவையான பைப்போட அளவு பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு சரிங்களா? அடுத்து ஃப்ரம் டியூப்லைட் 1 டு L1, டியூப்லைட் 1 இருக்கு, இந்த டியூப்லைட் 1லேருந்து L1ன்ற பாயிண்ட், டியூப்லைட் 1 L1 பாயிண்ட், இந்த தேவையான வயரிங் தேவையான பைப்போட அளவு என்னன்னு பார்ப்போம் சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர், இங்கேருந்து இங்கே வரையும் 2.5 மீட்டர். இந்த டியூப்லைட் 1லேருந்து இந்த கார்னர் வரையும் 2.5 மீட்டர். ஏன்னா இது மொத்தம் லென்த் அளவு 5 மீட்ரு, ஹாலோட லென்த் வந்து 5 மீட்ரு. அதில் சென்டரில் டியூப்லைட் 1 இருக்கு, டியூப்லைட் 1லேருந்து 2.5 மீட்டர் இங்கே கார்னர் வரைக்கும் வருது. இங்கேருந்து இந்த ஹைட் இந்த இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து அந்த L1 சொல்லக்கூடிய அந்த ஆர்டினரி லாம்புக்கான அளவு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? 1.5 மீட்டர், 1.5 மீட்டர். ஸோ இங்கே 2.5 மீட்ரு பிளஸ் 1.5 மீட்டர் கொடுத்துருவாங்களா? 2.5 மீட்ரு பிளஸ் 1.5 மீட்டர் அளவு பிளஸ் 3.5 மீட்டர் மைனஸ் 2.5 மீட்டர்னா என்ன? 3.5 மீட்டர்னா அந்த ரூஃப். இப்போ நான் என்ன சொன்னேன், கிரவுண்ட் லெவல் இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸாக இருக்கலாம் இல்லை சுவிட்ச் போர்டாக இருக்கலாம், கிரவுண்ட் லெவல் இருந்து 1.5 மீட்டர் ஹைட்ல நம்ம வர்ற மாதிரி ஐஏ ரூல் சொல்லியிருக்காங்க, நம்ம பாக்ஸை ஃபிட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி கிரவுண்ட் லெவல் இருந்து
ஹரிசாண்டலா போகக்கூடிய பைப்போட ஹரிசாண்டல் ரன் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 2.5 மீட்டர் ஹைட்ல இருக்கணும் சொல்றேன். அதே மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரூஃப், கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரூஃப் ஆனது 3.5 மீட்டர் ஹைட்ல இருக்கணும். 3.5 மீட்டர் ஹைட்ல இருக்கணும். பில்டிங்கோட ரூஃப் சீலிங், பில்டிங்கோட ரூஃப்ன்றது சீலிங் சொல்லலாம். இந்த சீலிங் சொல்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3.5 மீட்டர் ஹைட்ல இருக்கணும் சரிங்களா. சரி, -2.5 மீட்டர். இப்ப இந்த டியூப் லைட் இருக்கு, டியூப் லைட்ட இந்த செவர் இருக்கு, இந்த செவர்ல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபிட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இந்த கார்னர் கொண்டு வரோம், இந்த கார்னர் வந்துருது. இந்த கார்னர் வந்த பிறகு அந்த செவரோட டேனிங், இந்த செவரோட டேனிங் வருது. இந்த சேர்த்து தான் 2.5 பிளஸ் 1.5 சொல்றோம், பிளஸ் இந்த 3.5ன்றது என்னது, ரூஃபோட ஹைட் சரிங்களா. நம்ம பைப்போட ஹைட் எவ்வளவு சொன்னோம், கிரவுண்ட் லெவல் வந்து 2.5 மீட்டர். அப்ப அந்த 2.5 மீட்டர்ல இருந்து சீலிங் கூட ஹைட் 3.5 மீட்டர். ஏன்னா பைப் போடும்போதே, காங்கிரீட் போடும்போதே, காங்கிரீட்ல இருந்து உள்ள காங்கிரீட் உள்ளே பதிச்சு பைப் எல்லாம் இறக்கி விட்டுருப்பாங்க. பில்டிங்க்கு உள்ள வர்றதுக்கு பைப் இறக்கிருப்பாங்க, பெண்ட் மாதிரி இறக்கிருப்பாங்க. அந்த பெண்ட்ல இருந்து நம்ம பைப்பை ஜாயின் பண்ணி தான் நம்ம பாயிண்ட் போடுறோம்னு சொன்னேன். அப்ப ரூஃபோட ஹைட் வந்து 3.5 மீட்டர்னு சொல்லும் போது நம்ம ஹரிசாண்டல் வரக்கூடிய ரன்னோட ஹைட் வந்து 2.5 மீட்டர். ஹரிசாண்டல் ரன், ஹரிசாண்டல் ரன் 2.5 மீட்டர், ரூஃபோட ஹைட் வந்து 3.5 மீட்டர். ரெண்டு கடையில் எவ்வளவு இருக்கு, 1 மீட்டர். அதான் சொல்றாங்க 3.5 மீட்டர் சீலிங்கு மைனஸ் பைப்போட ஹைட் வந்து ஹரிசாண்டல் போகக்கூடிய ரன்னோட ஹைட் வந்து 2.5 மீட்டர். அப்ப இங்க மைனஸ் பண்ண என்ன வருது, 1 மீட்டர் கிடைக்கிறீங்க, 1 மீட்டர் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்க இருந்து 2.5 மீட்டர் லெந்த், இங்க 1.5 மீட்டர், மொத்தம் 4 மீட்டர் ஆயிடுச்சு. இங்க வந்து அந்த சீலிங் ஹைட்டையும் நம்ம பைப் போகக்கூடிய ஹைட்டையும் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஆக்சுவலான வெர்டிகல் டிராப் கிடைச்சிடும், அது 1 மீட்டர். இந்த 2.5 மீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து 2.5 மீட்டர் 1.5 மீட்டர் சொல்லிட்டோம் இங்க, இது வந்து மைனஸ் பண்ணி 1 மீட்டர் கிடைச்சிச்சு. இங்க இருந்து மறுபடியும் இங்க வரையும் போகுது இல்லையா, இங்க இருந்து மறுபடியும் இங்க வரைய பைப் போகணும் சரிங்களா. இது கான்கிரீட் குள்ள போட்டுப்பாங்க, இது வந்து கான்கிரீட் குள்ள போட்டிருக்காங்க, அதோட அதுக்கு தேவையான பைப்பையும் கால்வாய் பண்றோம். அப்ப இங்க மொத்தம் இந்த பில்டிங் ஹாலோட அளவு பாத்தீங்கன்னா 5 மீட்டர். அதுல சென்டரா வந்தது லேப் ஒண்ணு, இப்ப இங்க இருந்து வரீங்க 2.5 மீட்டர் சரிங்களா. அப்ப டியூப் லைட் ஒன்ல இருந்து L1 சொல்லக்கூடிய இந்த ஆர்டினரி லேப் வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் வரக்கூடிய அந்த பைப்போட அளவு இங்க இருந்து 2.5 மீட்டர், இது 1.5 மீட்டர், மொத்தம் 4 மீட்டர் ஆச்சு. இங்க இருந்து இது வரையும் 2.5 மீட்டர், இது 3.5 மீட்டர் அப்படின்றது சீலிங்கோட மொத்த ஹைட். அதை வந்து ஹரிசாண்டல் ரன்ன கழிக்கும் போது 1 மீட்டர் கிடைச்சது. டோட்டலா கால்குலேட் பண்ணோம்னா 7.5 மீட்டர், 7.5 மீட்டர். இந்த டியூப் லைட் ஒன்ல இருந்து L1 வரைக்கும் நமக்கு பைப்போட தேவையான அளவு எவ்வளவு, 7.5 மீட்டர் சரிங்களா. அடுத்து ஃப்ரம் ஹரிசாண்டல் ரன், ஃப்ரம் ஹரிசாண்டல் ரன் ஜங்ஷன் பாயிண்ட் 1 to F1, இதுதான் ஜங்ஷன் 1. இந்த ஜங்ஷன் 1 ல இருந்து F1ன்றது, ஜங்ஷன் 1 ல இருந்து F1ன்ற பாயிண்ட், F1 தான் ஃபேன் 1. இப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் தேவையான ஹரிசாண்டல் ரன் தேவையான பைப் எவ்வளவு பார்க்கணும் சரிங்களா. இங்க இருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர், 1.5 கொடுத்தாங்களா. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 1.5 மீட்டர் பிளஸ் பிராக்கெட் வரக்கூடிய 3.5 மைனஸ் 2.5 இங்கே சொன்னதுதான். 3.5 மீட்டர்ன்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரூஃப்னு சொல்லக்கூடிய சீலிங் இருக்கு இல்லையா, அது அது வரைக்கும் டோட்டல் ஹைட் வந்து 3.5 மீட்டர். டோட்டல் ஹைட், பில்டிங்கோட டோட்டல் ஹைட், சீலிங்கோட ஹைட் 3.5 மீட்டர். இந்த 2.5 மீட்டர்ன்றது நம்ம ஆக்சுவலாவே ஹரிசாண்டலா போகக்கூடிய பைப்போட அந்த ஹரிசாண்டல் ரன்ன்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஹைட்னு சொல்லிருக்காங்க ஐ ரூல்ல. சோ இத மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே, இதுலயும் தெரியுது. இது பிளஸ் 2.5ன்றது எப்பயும் போல, இப்ப அந்த ஜங்ஷன் பாயிண்ட் 1 ல இருந்து இங்க இருந்து 1.5 மீட்டர், இதை நம்ம கழிச்சு வச்சுக்கிடுவோம், 1 மீட்டர். இங்க இருந்து இங்க ஃபேன் பாயிண்ட் எவ்வளவு, 2.5 மீட்டர் சரிங்களா. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 மீட்டர், மொத்தமா 5 மீட்டர் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரம் HR, HR-னா ஹரிசாண்டல் ரன், ஃப்ரம் HR-னா ஹரிசாண்டல் ரன் அர்த்தம். ஃப்ரம் HR ஜங்ஷன் பாயிண்ட் 2 to L2,
அதாவது 2னா ஜங்ஷன் பாயிண்ட் 2 ல இருந்து L2 னு சொல்லக்கூடிய லாம்ப் 2 வரைக்கும் தேவையான வயரிங்கி தேவையான பிவிசி பைப்போட அளவு என்ன பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜங்ஷன் பாயிண்ட் 2 இது வரைக்கும் வந்தா ஜங்ஷன் பாயிண்ட் 2 இது, இங்க இருந்து L2, L2ன்றது லாம்ப் 2, இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 1.5 1.5 இங்க இருந்து இது வரைக்கும் பைப்போட லெந்த் வந்து 1.5 போட்டுக்கங்க இல்லையா 1.5 மீட்டர். அதுக்கு அடுத்து எப்பயும் போலதான் 3.5 - 2.5 தான் உங்களுக்கு தெரியும். இங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. என்னது கிரவுண்ட் லெவல் இருந்து சீலிங்கோட ஹைட் வந்து 3.5 மீட்டர் மைனஸ் கிரவுண்ட் லெவல் இருந்து ஹரிசான்ல போகக்கூடிய ரன்னோட ஹைட் 2.5 மீட்டர் ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு அந்த ஹரிசான்டல் ரன்ல இருந்து சீலிங்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பைப்போட அளவு 1 மீட்டர் நமக்கு கிடைச்சது சரிங்களா. அப்போ 1.5 மீட்டர் பிளஸ் 1 மீட்டருக்கு வந்துடும் பிளஸ் 2.5 மீட்டர்ன்றது இங்கிருந்து இதுவரையும் இங்கிருந்து இதுவரையும் சீலிங்க்கு உள்ள நம்ம பைப் பதிச்சிருக்கோம் இல்லையா அந்த பைப்போட அளவு இங்கிருந்து இது வரைக்கும் 2.5 மீட்டர் சரிங்களா. அப்ப மொத்தம் ஜங்ஷன் பாயிண்ட் 2 ல இருந்து L2 வரைக்கும் தேவையான பைப் இங்கிருந்து 1.5 மீட்டர் இங்கிருந்து 2.5 மீட்டர் அது போக சீலிங் சீலிங்ல இருந்து 3.5 மீட்டர் ஹைட் அதுல இருந்து ஹரிசான் ரன்னா 2.5 மீட்டர் கழிச்சோம்னா 1 மீட்டர் கிடைச்சிடும் மொத்தம் பாத்தீங்கன்னா 5 மீட்டர். அப்ப ஜங்ஷன் பாயிண்ட் 2 ல இருந்து லேம்ப் 2 வரைக்கும் தேவையான பைப்போட அளவு 5 மீட்டர் சரிங்களா. அடுத்து from HR junction, from HR junction na from horizontal run junction point 3 to SB4 SB4 na in the point irundhu inge ore mudichu junction point 3 la irundhu SB4 na switch board 4 4th switch board pogiya idu varaikum the 3rd junction point la irundhu inge switch board 4 varaikum theriyana pipe oda alavu enna nu paapom. இப்ப இங்க இருந்து 1.5 இங்க இருந்து 1.5 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க இருந்து 2.5 மீட்டர் இங்க இருந்து 2.5 மீட்டர் இங்க இருந்து 2.5 மீட்டர் மொத்தம் ஹாலோட அளவு வந்து 5 மீட்டர் இங்க இருந்து 2.5 மீட்டர் வந்துருக்கு. இப்போ 1.5 மீட்டர் பிளஸ் 2.5 மீட்டர் இங்க வந்துருக்கு. அடுத்து 2.5 - 1.5 என்ன இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். 1.5 மீட்டர்னா சுவிட்ச் போர்டோட ஹைட் கிரவுண்ட் லெவல்ல இருந்து சுவிட்ச் போர்டோட ஹைட் 1.5 மீட்டர் இருக்குன்னு சொல்லிக்கோங்கல அந்த 1.5 மீட்டர் இது 2.5 மீட்டர்ன்றது எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல இருந்து பைப் ஹரிசான்டல் ரன்னோட ஹைட் எவ்வளவு இருக்கும் 2.5 மீட்டர். இப்ப ரெண்டையும் கழிச்சோம்னா இங்க 1 மீட்டர் கழிச்சிடும். அப்ப 4 - 1 = 5 மீட்டர் சரிங்களா. 4 - 1 = 5 மீட்டர் இங்க 5 மீட்டர் வரும் இங்கேயே 5 மீட்டர் வரும். அடுத்து ஃப்ரம் சுவிட்ச் போர்டு 4 டு சுவிட்ச் போர்டு 5 சுவிட்ச் போர்டு 4 டு சுவிட்ச் போர்டு 5 இங்க சுவிட்ச் போர்டு 4 இருக்கு இதுக்கும் சுவிட்ச் போர்டு 5க்கும் எந்த அளவு பைப் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இந்த பாத்ரூமோட அளவு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1.5 மீட்டர் லென்த் பிரத்து இதோட அளவு. அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து சென்ட்ரா வரணும் அப்படின்னா 0.75 மீட்டர் அதாவது 1.5 மீட்டர்ல பாதி 1/4 மீட்டர் 0.75 மீட்டர் சொல்றோம் பிளஸ் 2.5 - 1.5 எங்கெல்லாம் 2.5 - 1.5 வருதோ அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் 2.5ன்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து பைப்பு போகக்கூடிய ஹரிசான்டல் ரன்ன 2.5 மீட்டர் சொல்றோம். அதே மாதிரி 1.5னா என்ன கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த சுவிட்ச் போர்டு பாக்ஸ் ஹைட் வந்து 1.5 மீட்டர் இதை எப்பயும் கழிச்சிடும். சுவிச் போர்டு எல்லாம் இங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணா 1 மீட்டர் கிடைச்சிடும். வெர்டிகல் ரன் வந்து 1 மீட்டர் கிடைச்சிடும். அப்ப இது 1/4 மீட்டர் இதுல 1 மீட்டர் கிடைக்குது 1.75 மீட்டர் சுவிட்ச் போர்டு பாக்ஸ் 4 டு சுவிட்ச் போர்டு பாக்ஸ் 5 சுவிட்ச் போர்டு 4 இருந்து சுவிட்ச் போர்டு 5 வரைக்கும் தேவையான பைப்போட அளவு வந்து 1.75 மீட்டர் ஃப்ரம் ஹெச்ஆர் ஜங்ஷன் ஹெச்ஆர் ஜங்ஷன்னா ஹரிசான்டல் ரன் ஜங்ஷன் ஹரிசான்டல் ரன் ஜங்ஷன் பாயிண்ட் 4 டு L5 4 பார்த்தீங்கன்னா இருக்கு ஹரிசான்டல் ஜங்ஷன் பாயிண்ட் 4 இருந்து L5 தான் இந்த 4 ஜங்ஷன் பாயிண்ட் 4 இருந்து L5 வரைக்கும் தேவையான பைப்போட அளவு என்ன சரிங்களா. இது சீலிங்ல வந்துருக்கு சரிங்களா. இந்த மாதிரி பைப் வந்து சென்டர் வரைக்கும் கொண்டு வந்து
லாட்டரி லேம்பா இருந்தாலும் சரி, ஃபேனாக இருந்தாலும் இந்த மாதிரி கனெக்ட் வைக்க முடியாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு உள்ளே போகக்கூடிய காங்கிரீட் போடும்போது பைப்பை சீலிங் கூட பதிப்பாங்க இல்லையா, அந்த பைப்புக்கான அளவு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ஜங்ஷன் பாயிண்ட் 4 எல் 5 வரைக்கும் தேவையான அளவு பார்க்கலாம். 3.5 - 2.5 எங்கெல்லாம் 3.5 - 2.5 வருதோ கால்குலேஷனில், அங்கெல்லாம் என்னதுன்னா சீலிங்க்கு சீலிங்கோட ஹைட்டு கிரவுண்ட் லெவலில் இருந்து சீலிங்கோட ஹைட் வந்து 3.5 - 2.5 கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்த பைப்போட ஹரிசாண்டல் ரன் வந்து 2.5 ஹைட்டில் இருக்கணும். ரெண்டையும் கழிக்கும் போது 1 மீட்டர் நமக்கு வந்துடும். வெர்டிக்கல் ரன் வந்து 1 மீட்டர் வந்துடும். பிளஸ் 0.75 மீட்டர் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லென்த்து, இந்த பாத்ரூமோட அளவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 பாத்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து 1.5 x 1.5 மீட்டரு. அப்போ சென்டராக வர மாதிரி நம்ம அந்த லேம்பை ஃபிட் பண்ணோம்னா பாதி 0.75 மீட்டர். அப்போ 1 மீட்டரையும் பிளஸ் 0.75 மீட்டரையும் சேர்க்கும்போது மொத்த டோட்டல் பைப்போட லென்த் வந்து 1.5 மீட்டர். அப்போ ஃப்ரம் எக்ஸார் ஜங்ஷன் பாயிண்ட் 4 to இந்த 4 பாயிண்ட்ல இருந்து எல் 5 சொல்லக்கூடிய லேம்ப் 5 வரைக்கும் தேவையான பைப்போட அளவு வந்து 1.5 மீட்டர். அடுத்து ஃப்ரம் எக்ஸார் ஜங்ஷன் பாயிண்ட் 4 டு சுவிட்ச் போர்டு 6 சுவிட்ச் போர்டு 6 சரிங்களா, என்ன சொல்றாங்க ஜங்ஷன் பாயிண்ட் 4 ஜங்ஷன் பாயிண்ட் 4 சுவிட்ச் போர்டு 6 வரைக்கும் சுவிட்ச் போர்டு 6 வரைக்கும் இந்த ஜங்ஷன் பாயிண்ட் 4 சுவிட்ச் போர்டு 6 வரைக்கும் தேவையான பைப்போட லென்த் என்ன சரிங்களா. இப்போ இது வந்து 1.5 மீட்டரு, பாத்ரூமோட அளவு வந்து 1.5 x 1.5 மீட்டர் தான். இந்த சென்டராக இருக்கு, ஏற்கனவே 0.5 மீட்டர் சொல்லியிருந்தோம். அப்போ இங்கேருந்து 0.5 மீட்டர் இங்கே வந்துடுது, இங்கேருந்து 0.5 மீட்டர் இங்கேருந்து 0.5 மீட்டர் இங்கே வந்துடும். பிளஸ் இங்கேருந்து 0.5 மீட்டர் இங்கே சென்டர் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ் இங்கே 0.5 மீட்டர் இல்லையா, இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் சீலிங்க்கு உள்ளே வரக்கூடிய சீலிங்கு உள்ளே வரக்கூடிய அந்த அளவு. இங்கேருந்து 0.5 மீட்டர் இங்கே வந்துடும், இங்கேருந்து 0.5 மீட்டர் வந்துடுது. அப்போ 0.75 + 0.75 மீட்டர் மொத்தம் 1.5 மீட்டர் வந்துடும். பிளஸ் ப்ராக்கெட் உள்ள பார்த்தீங்களா 2.5 - 1.5 மீட்டர்ல 2.5 மீட்டர் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் லெவலில் இருந்து ஹரிசாண்டல் ரன் போகக்கூடிய ஹைட்டை 2.5 மீட்டர் வந்துடும். -1.5 மீட்டர்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து சுவிச் போர்டு ஹைட்டை வந்து 1.5 மீட்டர். ஸோ ப்ராஜெக்ட் வந்து 2.5 - 1.5 மைனஸ் பண்ணோம்னா 1 மீட்டர் கிடைச்சிடும். ஸோ இங்கே வந்து 1.5 மீட்டர், ஏன்னா 0.75 மீட்டர் பிளஸ் 0.75 மீட்டர் 1.5 மீட்டர் ஆச்சு, இங்கே 1 மீட்டர் கிடைக்குது, மொத்தம் 2.5 மீட்டர் சரிங்களா. அடுத்து ஃப்ரம் எக்ஸார் ஜங்ஷன் பாயிண்ட் 5 to L6 ஃப்ரம் எக்ஸார் ஜங்ஷன் பாயிண்ட் 5 to L6 தேவையான இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன 3.5 மீட்டர் அப்படின்னால சீலிங்கோட மொத்த ஹைட், கிரவுண்ட் லெவலில் இருந்து சீலிங்கோட மொத்த ஹைட்டு மைனஸ் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஹரிசாண்டல் ரன்னோட ஹைட் வந்து 2.5 மீட்டர் மைனஸ் பண்ணிடுறோம் சரிங்களா, 1 மீட்டர் கிடைச்சிடும். பிளஸ் இந்த 0.5 மீட்டர்ன்றது இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது ஒரு L6 வரைக்கும் 0.5 மீட்டர். அப்போ இது ஒரு 1 மீட்ரு பிளஸ் 0.5 மீட்டர் 1.5 மீட்டர். அப்போ ஜங்ஷன் பாயிண்ட் 5 இருந்து L6 வரைக்கும் தேவையான பைப்போட அளவு 1.5 மீட்டர் சரிங்களா. இது வந்து நம்ம சப் சர்க்கியூட் 1 பைப்போட கால்குலேஷன், சப் சர்க்கியூட் 1 பைப்போட கால்குலேஷன் ஓகேங்களா. இதுல டோட்டலா இது வரக்கூடிய 6 மீட்டர், இது ஒரு 3 மீட்டர் வந்தது 9 21 32 33 34 35 37
முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதே கால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சப் சர்க்கிள் ஒன்ல முப்பத்தி ஒன்பதே கால் மீட்டர் மொத்த பைப்போட லென்த் வந்து முப்பத்தி ஒன்பதே கால் மீட்டர் லென்த் பைப் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் சப் சர்க்கிள் ஒன்ல ஓகேங்களா.